நடிகர் பாபி சிம்கா வழக்கின் நிலை அறிக்கையை தாக்கல் செய்ய காவல்துறைக்கு உத்தரவு. கொடைக்கானலில் வீடு கட்டும் வழக்கில் மதுரை உயர்நீதிமன்ற கிளை ஆணை. பழனி கிரிவல பாதையில் வணிக நோக்கத்தில் எந்த நடவடிக்கைகளும் இருக்கக்கூடாது என்ற கருத்தில் உறுதியாக உள்ளோம். உயர்நீதிமன்ற மதுரை கிளை நீதிபதிகள் திட்டவட்டம். டெல்லியில் நடைபெற்ற தேசிய படைப்பாளர் விருது வழங்கும் விழா. கதை சொல்லும் தமிழ்நாட்டைச் சேர்ந்த கீர்த்திகா கோவிந்தசாமியின் காலை தொட்டு வணங்கிய பிரதமர் நரேந்திர மோடி. வழக்குகளில் தொடர்புடையவர்களை பட்டப்பெயர் வைத்து அழைக்கக்கூடாது என போலீசுக்கு சென்னை கூடுதல் அமர்வு நீதிமன்றம் கண்டிப்பு. சரவணன் என்பவரின் ஆவணங்களில் இருந்த குரங்கு என்ற அடைமொழியை நீக்கியும் உத்தரவு. மக்களவைத் தேர்தலில் திமுக கூட்டணியில் சிதம்பரம், விழுப்புரம் தொகுதிகளில் விசிக போட்டி. தனி சின்னத்தில் போட்டியிட திமுக தலைவர் ஸ்டாலின், விசிக தலைவர் திருமாவளவன் இடையே ஒப்பந்தம் கையெழுத்து. திராவிட முன்னேற்ற கழகம் தனி சின்னத்திலே நாங்கள் போட்டியிடுவதில் உடன்பாடு தெரிவித்திருக்கிறது. திமுக கூட்டணியில் மதிமுகவுக்கு ஒரு தொகுதி ஒதுக்கீடு. தனி சின்னத்தில் போட்டியிடுவதாக வைகோ அறிவிப்பு. நாங்கள் தனி சின்னத்தில் போட்டியிடுறோம். ராஜ்யசபா சீட்டு கொடுப்பதற்கு வாக்குறுதி திமுக தரப்பில், அதை பற்றி ஒன்றும் பேசல. திமுக காங்கிரஸ் இடையே நாளை மறுநாள் அடுத்த கட்ட பேச்சுவார்த்தை என தகவல். தொகுதி பங்கீடு தொடர்பாக இழுபறி நீடித்துள்ள நிலையில் மீண்டும் பேச்சுவார்த்தை. மாநிலங்களவை இடம் கேட்பது தேமுதிகவின் உரிமை என பிரேமலதா பேச்சு. அதிமுகவுடன் கூட்டணி உறுதியான நிலையில் பேட்டி. தேசிய முற்போக்கு திராவிட கழகத்திற்கும் நிச்சயமாக ராஜ்யசபா உறுப்பினர் வேண்டும் என்பதை எங்கள் உரிமையை நிச்சயமாக நாங்கள் கேட்போம், கேட்டு இருக்கிறோம். இன்போசிஸ் தலைவர் நாராயணமூர்த்தியின் மனைவி சுதா மாநிலங்களவை உறுப்பினராக நியமனம். நாட்டின் வளர்ச்சியில் பெண்களின் பங்களிப்பை பறைசாற்றும் விதமாக கௌரவம் என பிரதமர் மோடி பெருமிதம். 19 நாட்களாக நீடித்த இடைநிலை ஆசிரியர்கள் போராட்டம். மகளிர் தினத்தை ஒட்டி வீடுகளில் பயன்படுத்தப்படும் சிலிண்டர் விலை 100 ரூபாய் குறைப்பு. பிரதமர் நரேந்திர மோடி அறிவிப்பு. ஒரு வாரமாக தொடர்ந்து ஏறுமுகத்தில் தங்கம் விலை. சவரனுக்கு 120 ரூபாய் அதிகரித்து 48,840 ரூபாயாக புதிய உச்சம். தொடங்கி வைத்தார் அமைச்சர் மு க ஸ்டாலின். பல்வேறு கோயில்களில் மண்டபங்களுக்கு ஒளி மூலம் அடிக்கட்டிய முதலமைச்சர். தமிழ்நாட்டில் போதைப் பொருள் புழக்கத்தை கண்டித்து வரும் 12 தேதி அதிமுக மனித சங்கிலி போராட்டம். ஆளுநர் ஆர் என் ரவியிடம் மனு அளிக்கப் போவதாக இபிஎஸ் அறிவிப்பு. மத்திய அரசு ஊழியர்களைப் போல தமிழ்நாடு அரசு ஊழியர்களுக்கும் 4 விழுக்காடு அகவிலைப்படி உயர்வு வழங்க வேண்டும். பாமக தலைவர் அன்புமணி வலியுறுத்தல். வேலூரில் பரப்புரையை தொடங்கினார் மன்சூர் அலிகான். இந்திய ஜனநாயக புலிகள் கட்சி சார்பில் போட்டியிடும் தனக்காக வாக்கு சேகரித்தார். சென்னை அப்பலோவில் சிகிச்சை பெறும் நடிகர் அஜித் இன்று வீடு திரும்ப வாய்ப்பு. மூளையிலிருந்து காதுக்கு வரும் நரம்பில் வீக்கம் காரணமாக அறுவை சிகிச்சை நடந்ததாக தகவல். புதுச்சேரியில் எதிர்க்கட்சிகளின் முழு அடைப்பு போராட்டத்தால் முடங்கிய இயல்பு வாழ்க்கை. பேருந்துகள் இயக்கப்படவில்லை, கடைகள் அடைப்பு. புதுச்சேரியில் சிறுமி கொலையை கண்டித்து இந்தியா கூட்டணி மற்றும் அதிமுக போராட்டம். துணைநிலை ஆளுநர் அலுவலகத்தை முற்றுகையிட முயன்றவர்கள் கைது.
பல்லடத்தில் செய்தியாளரை கூலிப்படையை ஏவி தாக்கியதாக காவலர் கைது. தன்னை பற்றிய செய்தி காரணமாக பணியிடை நீக்கம் செய்யப்பட்டதால் ஆத்திரம் என தகவல். சிவராத்திரியை ஒட்டி திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோயிலில் நாதஸ்வர கலைஞர்களின் இசை நிகழ்ச்சி. சிங்கமுனரி அருகே உள்ள பிரான்மலை பாலமுருகன் கோயிலில் பக்தர்கள் பால் குடம் எடுத்து நேர்த்தி கடன். கேக் பெட்டி மகளிர் தினம் கொண்டாடிய அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி. விஜயகாந்த் நினைவிடத்தில் மரியாதை செலுத்திய தேமுதிக மகளிர் அணி. வங்கிக் கணக்கு முடக்கத்தை நீக்கக் கோரி காங்கிரஸ் தாக்கல் செய்த மனுவானது தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது. வங்கிக் கணக்கு முடக்கத்தை நீக்கக் கோரி காங்கிரஸ் தாக்கல் செய்த மனுவானது தள்ளுபடியானது செய்யப்பட்டிருக்கிறது. காங்கிரஸ் கட்சி தொடர்ந்த வழக்கை தள்ளுபடி செய்திருக்கிறது வருமான வரி மேல்முறையீட்டு தீர்ப்பாயம். 10 நாட்களுக்கு உத்தரவை நிறுத்தி வைக்கக் கோரிய காங்கிரஸ் மனுவானது தள்ளுபடியானது செய்யப்பட்டிருக்கிறது. 210 கோடி வரி நிலுவைக்காக காங்கிரஸ் கட்சியின் கணக்குகளை வருமான வரித்துறை முடக்கியது. இது தொடர்பான வழக்கு காங்கிரஸ் தரப்பில் தொடுக்கப்பட்டிருந்த நிலையில் அந்த வழக்கானது தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது. வங்கிக் கணக்கு முடக்கத்தை நீக்கக் கோரி காங்கிரஸ் தரப்பில் தாக்கல் செய்யப்பட்ட மனுவானது தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது. திமுக கூட்டணியில் சிதம்பரம் மற்றும் விழுப்புரம் மக்களவைத் தொகுதிகள் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு ஒதுக்கப்பட்டுள்ளன. சென்னை அண்ணா அறிவாலயத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலினை விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவன் சந்தித்த நிலையில் தொகுதி உடன்பாடு இறுதி செய்யப்பட்டது. அதன்படி திமுக கூட்டணியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு 2 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டுள்ளன. கடந்த மக்களவைத் தேர்தலில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி போட்டியிட்ட சிதம்பரம் மற்றும் விழுப்புரம் தொகுதி இம்முறையும் விசிகவிற்கு ஒதுக்கப்பட்டுள்ளன. ஆனால் இம்முறை 2 தொகுதிகளிலும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தனி சின்னத்தில் போட்டியிடும் என்று அக்கட்சியின் தலைவர் திருமாவளவன் தெரிவித்திருக்கிறார். தென்னிந்திய மாநிலங்களில் நாங்கள் போட்டியிடக்கூடிய இந்த தொகுதிகளுக்கு பானை சின்னத்தை பொது சின்னமாக ஒதுக்க வேண்டும் என்று நாங்கள் கோரிக்கை விடுத்திருக்கிறோம். இன்னும் தேர்தல் ஆணையத்திடமிருந்து எங்களுக்கு எந்த தகவலும் வரவில்லை. திராவிட முன்னேற்றக் கழகம் தனி சின்னத்திலே நாங்கள் போட்டியிடுவதில் உடன்பாடு தெரிவித்திருக்கிறோம்.